ஃப்ரெண்ட்ஸ், தூக்கத்தை பற்றி என்னென்ன கட்டுக்கதைகள் உள்ளன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். தூக்கம் பற்றிய கட்டுக்கதைகள் தெரியுமா உங்களுக்கு? தெரிந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இரவில் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் தூங்குவதற்கு எதையெல்லாமோ செய்வார்கள். இதில் பல கட்டுக்கதைகளும் அடங்கும். முக்கியமாக மது குடித்துவிட்டு தூங்கினால் நல்ல தூக்கம் வரும் என சொல்வதை நாம் கேட்டிருப்போம். தூக்கம் பற்றிய கட்டுக்கதைகள் ஒருவருடைய உடலில் பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், சுவாரஸ்யமான முதல் கட்டுக்கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரத்திற்கு குறைவாக தூங்கினால் போதும் என்ற கட்டுக்கதை இன்னமும் உள்ளது. 5 மணி நேரத்திற்கு குறைவாக தூங்கினால் உடலுக்கு மிகவும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதை நிரூபிப்பதற்கு எங்களிடம் பல்வேறு ஆதாரங்கள் உள்ளது என கூறுகிறார் ரெபேக்கோ என்ற ஆராய்ச்சியாளர். தேவைக்கு குறைவான நேரம் தூங்குவதால் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் ஆயுள் காலம் குறைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். நண்பர்களே, இரண்டாவது சுவாரஸ்யமான கட்டுக்கதைகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தூங்குவதற்கு முன்பு மது குடித்தால் நன்றாக தூக்கம் வரும் என்பது குடிமகன்கள் பின்பற்றும் கட்டுக்கதையாகும். உடனடியாக தூங்குவதற்கும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் வேறுபாடு உள்ளது. மது அருந்துவதால் உங்களுக்கு தூக்கம் வரலாம். ஆனால் உண்மையில் மது அருந்துவது ஒருவருடைய சராசரி தூக்க நேரத்தை குறைக்கவே செய்கிறது என்கிறார் ரெபேக்கா. ஃப்ரெண்ட்ஸ், மூன்றாவது கட்டுக்கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போமா? வேலை முடித்து சோர்வாக வீட்டிற்கு வந்தால் தொலைக்காட்சி பார்த்தால் சோர்வு நீங்கி தூக்கம் வரும் என சிலர் நம்புகின்றனர். ஆனால் இது முற்றிலும் தவறானது. மொபைல், டிவி மற்றும் கணினி என அதன் திரைகளை பார்க்கும்போது தூக்கத்தை வரவழைக்கும் மெலடோனின் என்ற ஹார்மோன் சுரப்பதை தடுத்துவிடும். 4வது கட்டுக்கதை, தூக்கம் வரவில்லை என்றால் படுக்கையை விட்டு எழாமல் இருப்பது தவறாகும். பொதுவாக ஒருவர் படுக்கைக்கு சென்றதும் அடுத்த 15 நிமிடங்களில் தூக்கம் வர வேண்டும். அப்படி தூக்கம் வரவில்லை எனில் உடனடியாக படுக்கையை விட்டு எழுந்து வேறுபட்ட சூழலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் என ரெபேக்கா கூறுகிறார். என்ன நண்பர்களே, 5வது கட்டுக்கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போமா? இரவில் தூங்கும் முன் அலாரம் வைத்துவிட்டால் காலையில் அலாரம் அடித்ததும் ஸ்னோஸ் செய்வது தவறான செயலாகும். இந்த செயல் உங்களது தூக்கத்தின் தரத்தை குறைப்பதோடு உடல் உறுப்புகளின் செயல்பாட்டை திணறடிக்க செய்கின்றது. நாளை காலை நீங்கள் எழும்போது மீண்டும் தூக்கம் வந்தால் பிரகாசமான வெளிச்சம் கிடைக்கும் இடத்தை நோக்கி செல்லுங்கள். தூக்கம் பறந்துவிடும். என்ன நண்பர்களே, இந்த கட்டுக்கதைகள் அனைத்தையும் கேட்டீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல்சோ.